ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இசை தமிழ் சமையல். அணில் கொழுக்கட்டை மாவில் சுவையான உளுந்து பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சங்கடகர சதுர்த்திக்கு, விநாயகர் சதுர்த்திக்கெலாம் இது மாதிரி கொழுக்கட்டை மிக சுலபமாக பண்ணிடலாங்க. உளுந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். 5 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவு சால்ட் உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணி இல்லாமல் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அரைச்சாச்சுங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். அரைச்ச உளுந்தை இட்லி பானையில் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். வேக வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் இது மாதிரி கையாலேயே உதிர்த்து விட்டுக்கலாம். உளுந்து அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஒரு சின்ன எண்ணெய் தாளிக்கிற கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, வரமிளகா 2, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இது கூட கலந்துருக்கேன். நல்லா கரண்டியில் கலந்து விட்டுக்கலாங்க. பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மாவு கலர ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி அணில் கொழுக்கட்டை மாவில் தான் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 கப் அளவு அணில் கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். அடுப்பை சிம் பண்ணி மாவு கலர் மாறுறதுக்குள்ளே எடுத்துடணுங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். இது மாதிரி கோலம் போட வரும் ஈஸியாக. அப்போ மாவு ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுக்கலாங்க மாவை. ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன். ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கேன். 2 கப் மாவுக்கு 6 கப் தண்ணி சேர்த்துருக்காங்க. ஒரு ஸ்பூன் அளவு இது கூடவே தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தண்ணி சூடாயிருச்சுங்க. வறுத்து ஆறின மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டியில் இது மாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மாவு போட போட கலரை கலராக கட்டி வராதுங்க. கைவிடாமல் கலரிட்டிருக்கணும். ஒரு 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிருங்க மாவு. அடுப்பை சிம் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம் மாவை. கையில் தண்ணி தொட்டு மாவை தொட்டால் மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். மாவு நல்லா வெந்துருச்சுங்க. மாவை ஆற வச்சுக்கலாம். மாவை ஒரு பவுலில் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. கட்டி இல்லை. 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். மாவில் உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ போடுறேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் எண்ணெய் 2 கையிலையும் தடவிட்டு ஒரு எலுமிச்சை பழம் அளவு மாவு எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்ட் பண்ணிட்டு ஆள்காட்டி வரல ஒரு உளுந்து வடைக்கு ஓட்டை போடுற மாதிரி போட்டு கட்டை விரல் உள்ளே வச்சு நல்லா இது மாதிரி சொப்பு பண்ணிக்கலாம். சொப்பு ரெடி ஆயிடுச்சு. உளுந்து பூர்ணம் உள்ளே வச்சுக்கலாங்க. விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் கொழுக்கட்டை. பூர்ணம் 1 ஸ்பூன் அளவு இது கூட சேர்த்துருக்கேன். அச்சுலேயும் ஈஸியாக செஞ்சிடலாம். அணில் கொழுக்கட்டை மாவுக்கு அச்சு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அச்சில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு
தேய்ச்சி விட்டுக்கிறேங்க. அச்சில் தேங்காய் எண்ணெய் தேய்க்கும்போது ஒட்டாமல் வரும். இதில் மாவு வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணால் அதே ஷேப்புக்கு நல்ல அழகான கொடக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரவுண்ட் ஷேப்லேயும் கொடக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கையாலேயும் மோதகம் பண்ணிக்கலாம். அச்சு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க செய்யறதுக்கு. அடுத்த கொழக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கட்டி இல்லாமல் இருந்தால் கொழக்கட்டை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பூர்ணம் கொஞ்சம் வச்சு மோதகம் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கையில் தடவுறதுக்கும் கொழக்கட்டை செய்யும்போது விடுறதுக்கும் நல்லெண்ணெய் உபயோகப்படுத்திக்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி கொழக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அச்சில் செய்யும்போது. மாவில் சொப்பு ரெடி பண்ணி அதுக்குள்ளே பூர்ணம் வச்சு நல்லா பூர்ணம் தெரியாத மாவை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இந்த அச்சில் வச்சிடலாங்க. அதே ஷேப்புக்கு சூப்பராக இருக்கும் ரவுண்டு கொழக்கட்டை. பூர்ணம் நிறைய போட்டு மாவு கொஞ்சம் வச்சும் இன்னொரு மாடலில் கொழக்கட்டை பண்ணி காமிக்கிறேங்க. உளுந்து பூர்ணம் நிறைய சேர்த்துருக்கேன், மாவு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பூர்ணம் தனியாக மாவு தனியாக இல்லாமல் எல்லாம் ஒட்டுக்கா கலந்து கொழக்கட்டை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். உளுந்து பூர்ணம் நிறைய சேர்த்து மாவு கொஞ்சமாக இதில் சேர்த்துருக்கேன். மொத்தமாக சேர்த்துட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு அச்சல் வச்சு ப்ரெஸ் பண்ணால் ரெடி ஆயிடுச்சு கொழக்கட்டை. ஆவியில் வேக வச்சுக்கலாங்க. இட்லி பானையில் தட்டு வச்சு ஒரு துணி சேர்த்துருக்கேன். இலை இருந்தால் இலையும் போட்டுக்கலாம், வாழையில் போட்டு செய்யலாம். நல்லா ருசியாக இருக்கும். அடுப்பை சிம் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். உளுந்து கார கொழக்கட்டை 5 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். மிதமான தீயில் வச்சு வேக வைக்குங்க கொழக்கட்டை. அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும், விரிசல் இல்லாமல் இருக்கும். கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.